நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் அதே பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்ட ஒரு டோருக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தேய்ப்போம் இல்லையா அது எப்படி வந்து இதை தேய்ச்சி நல்லா நைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தீனா பெயிண்டிங் டுடோரில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த டோர் வந்து பார்த்தினா நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீலர் அப்ளை பண்ணுவோம் அந்த சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா அது நல்லா வந்து பார்த்தினா ரோல் ஷீட்டை வச்சு தேய்க்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஷீட்டு இந்த ரோல் ஷீட் வந்து பார்த்தினா உங்களுக்கு ரஃப்ஃபாகவும் நைஸாகவும் நிறையவே இருக்குது அதாவது பார்த்தோன்னா அறுபது நம்பர் வந்து அறுபதில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூறு இருக்குது நூற்றி இருபது இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி அறுபதுலாம் இருக்குது அது மாதிரி நைஸாக வரதுல நானூறு மேலெலாம் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் என்ன வந்து பார்த்தாலும் நம்ம இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் ஷார்ப்பாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சா தான் அது வந்து பார்த்திங்கனா நைஸாக ஆகும் மாதிரி அந்த வளைவுலாம் வந்து பார்த்து நம்ம கரெக்டாக தேய்ச்சி ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணுற சொல்லி உங்கள் டீட்டெயிலாக காட்டுற பாருங்கள் இப்போ வந்து ரோல் ஷீட் வந்து நான் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த டோர் வந்து தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸில் பட்டி பார்த்து தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது பாருங்கள் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மரம் வந்து இந்த சைஸில் இருக்கும் போது அதாவது இந்த வாட்டத்தில் இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி தான் தேய்க்கணும் அதே மாதிரி இந்த பீஸு பாருங்கள் இந்த வாட்டத்தில் இருக்குது இதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த வாட்டத்தில் இப்படி தான் தேய்க்கணும் மரம் வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த வாட்டத்தில் தான் தேய்க்கணும் சரிங்களா நம்ம செவுத்தில் வந்து நம்ம பட்டி பார்த்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் தேய்க்கலாம் ரவுண்ட் ஷேப்லாம் தேய்ப்போம் அது மாதிரி ஹுட்டில் மரத்தில் வந்து அது மாதிரி தேய்க்கக்கூடாது மரம் வந்து எந்த வாடத்தில் இருக்கோ அந்த மாதிரி தான் தேய்க்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நைஸாக வரும் நீங்கள் குரக்கு அதாவது ரவுண்ட் ஷேப்பில் போட்டினா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீரில் உயிர் மாதிரி தெரியும் மரம் எந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த பாட்டத்தில் தேய்க்கணும் பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடியில் வந்து நம்ம இது மாதிரி தான் தேய்க்கணும் காடியில் வந்து பார்த்திங்கனா சீட்டு நல்லா மடித்து வச்சு தேய்க்கணும் நன்றிலே பாருங்கள் இப்போ நம்ம இருக்குது இல்லையா அந்த இடத்துல எப்படி தேய்க்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த மாதிரி டிசைன் பாட்டில் வந்து எப்படி தேய்கினு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் எந்த வாடத்தில் இருக்கோ அதே மாதிரி நம்ம அது வரியில் மாறி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சீட்டை மடித்து வச்சு நல்லா வந்து பார்த்திங்கனா டிசைன் வந்து நல்லா தேய்க்கணும் அதே மாதிரி அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்கும் கத்தி மாதிரி நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மடித்து வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டமாக நைஸ் ஆகிடும் நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அதே மாதிரி டோரோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம லைட்டாக ஷீட்டை வந்து அந்த மூலையில் வச்சு தேய்ச்சோம்னா கொஞ்சம் நைஸ் ஆகிடும் நன்றில்லையே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்குல்லையே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சு தேய்க்க முடியாது அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கனா ஸ்டீல் நூல் வந்து வாங்கிட்டு வரணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் நூல் இந்த ஸ்டீல் நூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த டிசைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஷீட் வச்சு தேய்க்க முடியல இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா ரோல் ஷீட் வச்சு தேய்க்க முடியாத இடத்துல வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டீலில் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல ஆகிடும் தேய்க்கிறது நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் அதேமாதிரி நண்பர்களே இது மாதிரி புதுசாக இருக்கிற உட்டை வந்து நம்ம தேய்க்கும் போதுல சரியாக வந்து மரத்தில் இருக்கிற பவுட்ரு வந்து சரியாக கொட்டலை தேய்க்க முடியல கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷால் தண்ணி தோட்டு இந்த கது மாதிரி நீங்கள் ஒரு கோடை வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன உடனே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த ஈரத்தில் வந்து பார்த்தோன்னா நல்லா பவுட்ரு வந்து கொட்டும் நல்லா வந்து பார்த்தினா ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அதன் பிறகு அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரோல் ரோல்ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த ஷார்ப்பார்க்கில் இதெல்லாம் வச்சு நம்ம இது மாதிரி தேய்ச்சோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா மடிப்பு வந்துவிடும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சோன்னா நல்லா நைஸாக வந்துடும் நல்லா ஷார்ப்பாக எடுக்கக்கூடாது மாதிரி இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் பாருங்கள் அந்த பூவோட டிசைனில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விரை தேருது பாருங்கள் அதெல்லாம் நல்லா தேய்ச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேய்க்கணும் நைஸாக வரணும் ஆனால் கீழே லைட்டாக தேர்ந்து வரி விரை தேர்வு அதெல்லாம் நல்லா இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரி விரை தெருது பாருங்கள் இதெல்லாம் நம்ம நல்லா வந்து ரோல் ஷீட்டை வச்சு தேய்க்கணும் ரோல் ஷீட் வச்சு தேய்க்க முடியலைன்னா அந்த ஸ்டீலில் வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி நைஸாகணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் ஷீட் தான் போட முடியாது மாதிரி நீங்கள் ஸ்டீல்னு வச்சு தான் தேய்க்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் வச்சு நல்லா தேய்ச்சினா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் இந்த பூவோட டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுலாம் நம்ம நல்லா வாட்டர் ஷீட்டையும் ரோல் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஷீட் சொன்னாலே அதையும் இந்த ஸ்டீல்லாம் வச்சு நல்லா தேய்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக ஃபினிஷிங் கிடைக்கும் அதன் பிறகு நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு டஸ்ட்லாம் ஓட்டிட்டு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துலாம் பாருங்கள் அங்கங்கே ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மறைக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மரத்தூள் வந்து பார்த்திங்கன்னா பெவிகள் கொஞ்சம் சேர்த்து அடைக்கலாம் சின்ன சின்ன இது மாதிரி இப்போ பெருசாக இருந்தால் அது மாதிரி பண்ணலாம் இப்போ அது மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் பெருசாக ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கெலாம் மரத்தூள் வச்சு பேக் பண்ணலாம் இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெழுகு இருக்குது இல்லையா அதை வச்சா நீங்கள் அடைக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெழுகு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் தொடதே கொஞ்சம் மெல்டாகிற மாதிரி வரும் நீங்கள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு அதுதான் இது மாதிரி நல்லா பேக்கிங் ஆகிடும் நல்லா மட்டமாக வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து எப்படிலாம் தேய்க்கலான்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் காட்டியிருக்கேன் அதுக்கு அடுத்ததுல சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி வந்து மீண்டும் தேய்க்கிறதுனு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே மாதிரி பாலிஷ் பண்ணுறதும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க அமிச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தீனா பெயிண்டிங் டுவெலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்